ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار يلا بغلوم بلوان الله أرونك أبن تنتبن إني تني أترون يلا بدأي بغليم بدأي تبريبالك كوريا ونكت كوريا ورينايان சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் கியாமனால் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை அல்லாஹுவின் அச்சமென்ற தக்குவாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் அருமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு செல்லுகிறார்கள். அங்கே ஒரு வியாபாரி ஒரு தானிய குவியலை வியாபாரத்துக்காக வைத்திருக்கின்றார். அந்த தானியத்துக்கு உள்ளே நபிகளார் தனது விரலை விட்டு பார்க்கின்றார்கள். மேலால் வெளியிலே காய்ந்ததாக நன்றாக தென்படக்கூடிய அந்த தானியத்தின் உள்பகுதியிலே நபியின் விரலில் ஈரலிப்பை நபி அவர்கள் உணர்கிறார்கள். உடனே அந்த கடையாளியிடம், அந்த கடைக்காரரிடம், என்ன இது என்று கேட்க அந்த மனிதர் பதில் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அசாபத்துஹு ஸமா, நேற்று பெய்த மழையினால் அது நனைந்து விட்டது, அந்த ஈரம் தான் உள்ளே நீங்கள் உணர்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், அஃலா ஜஅல்தஹு ஃபௌகத் தஆமி கை யராஹுன் நாஸ், இந்த உணவுப் பொருளுக்கு வெளியிலே அந்த ஈரளிப்பான தானியத்தை நீ வெளியிலே வைத்திருந்தால் நன்றாயிருக்குமே, அப்பொழுது மக்கள் அதை காணுவார்களே, இது ஈரளிப்பானது என்று தெரிந்து கொள்வார்களே, இது ஒரு ஏமாற்று வேலை அல்லவா என்று சொல்லி நபி அவர்கள் முக்கியமான ஒரு எச்சரிப்பை சொன்னார்கள். அந்த இடத்திலே மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்கின்றாரோ, யார் எங்களை ஏமாற்றுகிறாரோ, அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மோசடி என்றால் ஏமாற்று என்றால் என்ன தெரியுமா? தரம் இல்லாததை தரமானதாக காட்டுவது, ஒரு பொருளின் குறைகளையும் கெடுதிகளையும் மறைத்து அது நிறைவான பொருள், பயனுள்ள பொருள் என்று மக்களை நம்ப வைப்பது. தயாரிக்கப்படும் பொருள்கள் தரம் இல்லாததாக இருந்தாலும் கூட அது தரமானது என்று மக்களிடத்திலே விளம்பரம் செய்வது. அழகில்லாத பொருளை, மினுங்காத அழகில்லாத பொருள்களை மினுங்கக்கூடிய அழகான பொருளாக பூச்சுக்களை பூசி அதை வெளியிலே நல்லதாக காட்டுவது, இது போன்ற வேலைகள் ஹிஷ்ஷு என்ற ஏமாற்று வேலையாக மோசடி வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நாம் பலமுறை கேட்ட ஒரு ஹதீஸ் தான்.
யார் எமக்கு மோசடி செய்கின்றாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று நாம் பலமுறை அந்த ஹதீஸை கேட்டிருப்போம். எம்மில் நிறைய பேர் நினைத்துக் கொள்வது இது வியாபாரிகளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் உண்டு, வியாபாரிகள் தான் ஏமாற்றுவார்கள், எனவே இது அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று. சாதாரண அன்றாட வாழ்க்கையில் வியாபாரிகள் அல்லாதவருக்கும் இந்த ஹதீஸுக்கும் சம்பந்தமில்லை என்பது போன்று நாங்கள் நினைக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏமாற்று வேலை இருக்கின்றது, மோசடி வேலை இருக்கின்றது. அந்த வேலை வியாபாரத்தில் மட்டுமல்ல, எமது வாழ்க்கையில் சமூகத்தில் பல துறைகளில் பல விடயங்களில் இந்த ஏமாற்று நடக்கின்றது, ஏமாற்று வேலை இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, எமது புனிதமான இந்த இஸ்லாம் இருக்கின்றது, இந்த இஸ்லாம் தூய்மையான ஒரு மார்க்கம், இது துப்புரவுடைய மார்க்கம், இது கனவான்தனமான கண்ணியத்துடைய ஒரு மார்க்கம். இஸ்லாம் தூய்மையானது, இஸ்லாம் துப்புரவானது என்று சொல்லும் பொழுது ஏதோ எமது இபாதத்து விடயங்களில் அல்லது நாங்கள் ஒழுவெழுப்பது குளிப்பது அல்லது நஜீசுகள் படாமல் அல்லது பட்டால் கழுவிக்கொள்வது அந்த விடயங்களில் மாத்திரம்தான் துப்புரவு என்பதை போன்று நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோம். எங்களில் பல பேரை பார்க்கலாம், உடையில் ஏதாவது அசுத்தம் பட்டுவிட்டால் படாமல் இருக்க கவனமாக இருப்பார்கள், ஏதாவது ஊத்தைகள் அசுத்தங்கள் படாமல் இஸ்லாம் துப்புரவை சொல்லி இருக்கின்றது என்று சொல்லி அதிலே நிறைய கவனம் செலுத்துவார்கள். சரிதான், ஆனால் இஸ்லாம் சொல்லும் அந்த தூய்மை, இஸ்லாம் சொல்லும் துப்புரவு என்பது உடையிலே உடம்பிலே படக்கூடிய அழுக்கை தவிர்ப்பது மட்டும் அல்ல, எமது வியாபாரத்திலே எமது வாழ்க்கையின் எத்தனை எத்தனை நடவடிக்கைகள் எமது செயல்பாடுகள் இருக்கின்றனவோ அவைகளிலேயும் எந்த விதத்திலும் அசுத்தம் கலந்துவிடக்கூடாது, எந்த ஒரு விதத்திலும் அதிலே அழுக்கு கலந்துவிடக்கூடாது. மோசடி என்ற ஒன்று நடந்துவிட்டால், யாராவது ஒருவர் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டார், அவர் இந்த இஸ்லாத்தின் தூய்மை, இஸ்லாத்தின் துப்புரவு என்ற அந்த மிகப்பெரிய சிறப்பை விட்டும் அவர் தூரமாகி விடுகின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரத்தில் இன்னும் பல விடயங்களில் பொய்யையும் இல்லாதவைகளையும் செய்து ஏமாற்று வேலைகள் செய்யக்கூடியவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் இதில் சொன்ன எச்சரிக்கை என்ன தெரியுமா? யார் எங்களுக்கு மோசடி செய்கின்றாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லுவது ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல, நாம் அதை மேலோட்டமாக எடுத்துக் கொள்ளுகின்றோம், ஆனால் அது சாதாரணமானது அல்ல. அன்பிற்குரியவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே மிகவுமே பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய அல்லது சந்தோஷப்பட வேண்டிய செய்திகளில் ஒன்று என்ன தெரியுமா? நாம் நபிகளாரை சேர்ந்தவர்கள், நாம் அந்த இறுதி நபியுடைய கூட்டத்தினர்கள், அந்த நபியுடைய வழியில் இருப்பவர்கள், அந்த நபியை விரும்புபவர்கள், அந்த நபியும் எங்களை விரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். எனவே நபியின் கட்சிக்காரர் என்பதும் நபியின் ஆதரவாளர்கள் என்பதும் நபியின் வழியில் இருக்கின்றோம், நபியுடன் இருக்கின்றோம் என்பதுதான் இந்த உலகத்திலே எமக்கு மிகப்பெரிய சிறப்பு. அந்த நபி இப்படியெல்லாம் நான் நினைத்திருக்க, உண்மையிலே சிறப்புகளும் இப்படியெல்லாம் இருக்க, அந்த நபி சொல்லுகின்றார் இப்படி செய்யக்கூடியவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அவர் என் கட்சிக்காரர் அல்ல, அவருக்கு நான் ஆதரவு கிடையாது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை சகோதரர்களே. சாதாரணமாகவே நாம் மதிக்கக்கூடிய பாப்பா, அன்பு வைத்திருக்கும் பாப்பா எம்மை பார்த்து நீ எனது பிள்ளை அல்ல என்று ஒதுக்கினால் நாம் எவ்வளவு கவலைப்படுவோம். எமக்கு ஓதி தந்து எமக்கு படித்து தந்த ஆசான்கள், நாம் அவர்களை மதிக்கின்றோம், ஆனாலும் அவர்கள் எம்மீது கோபப்பட்டு நீ எனது மாணவன் அல்ல என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஆத்திரப்படுவோம். அதைவிட பன்மடங்கு நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒன்றுதான் நபி அவர்கள் எங்கே என்னை சார்ந்தவன் அல்ல என்ற எச்சரிக்கையை விடுப்பது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த மோசடி என்பது, ஏமாற்று என்பது இருக்கின்றது, இது பல விடயங்களில் நடந்தாலும் கூட குறிப்பாக வியாபாரத்திலே எங்களுக்கு பார்க்கலாம். வியாபாரத்தின் பல வடிவங்களில் பலவிதமான பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் அவர்கள் எத்தனையோ குறைகளை, அந்த பொருளில் இருக்கும் குறைகளை வேண்டுமென்றே மறைக்கின்றார்கள். அந்த வேண்டுமென்றே மறைத்து அதை நல்லதாக காட்டுவதற்கு எத்தனையோ தந்திரங்களை, எத்தனையோ வழிவகைகளை அதிலே அவர்கள் கையாளுகின்றார்கள். வியாபார பொருட்களிலே
ஏமாற்று போலி வேலைகள் செய்வது என்பதை விட்டும் எந்த ஒரு பொருளும் தப்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரண தளபாடங்கள் கதிரை மேசைகளிலிருந்து அடுத்ததாக உணவுப் பொருட்கள் ஏன் மருந்துகளில் கூட இன்று ஏமாற்றத்தான் நடக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் நிறைய நிறைய கேள்விப்படுகின்றோமே, நிறைய நிறைய கேள்விப்படுகின்றோமே, மருந்தில் கலப்படமாம், அல்லது இந்த உணவுப் பொருளில் கலப்படமாம், அல்லது இந்த பொருளை சாப்பிட வேண்டாம், ஒரு காலத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டால் ஆரோக்கியத்துக்கு நல்லது, உடம்புக்கு சக்தி என்றெல்லாம் சொன்ன பழங்களை இன்றைக்கு எச்சரிக்கின்றார்கள் சாப்பிட வேண்டாம் என்று. சில இறைச்சிகளை ஆரோக்கியமானது என்று சொன்னதை சாப்பிட வேண்டாம் என்று எச்சரிக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? வியாபாரிகள் அதிலே கலப்பு செய்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த இறைச்சி நல்ல பருமனாக வர வேண்டும் என்பதற்காக கண்ட கண்ட மருந்துகளை எல்லாம் செலுத்துகின்றார்கள். அதை சாப்பிடுபவர்கள் காலப்போக்கிலே நோயாளிகளாக மாறுவதை நாங்கள் காணுகின்றோம். நோய் சுகமாகுவதற்காக குடிக்கும் மருந்தில் கூட கலப்படம் இருக்கின்றது. அந்த மருந்தை குடிக்க குடிக்க அவன் சுகமாகுவதை விட நாளுக்கு நாள் அவன் நோயாளியாகி விடுவதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வியாபாரத்துறையிலே கடை போட்டு வியாபாரத்தை ஆரம்பித்த ஒருவன் நம்பிக்கையாக நாணயமாக உள்ளதை உள்ளபடி சொல்லி ஏமாற்று வேலைகள் செய்யாமல் அவர் வியாபாரம் செய்தால் வியாபாரத்தில் முன்னேறவே முடியாது என்ற ஒரு எண்ணம் எங்களிடத்திலே இருக்கின்றது. பொதுவாகவே ஒரு கடை தொகுதியிலே அல்லது மார்க்கெட்டிலே வியாபாரத்தை ஆரம்பித்த ஒருவன் ஏமாற்று தில்லு முள்ளுகளை செய்யாவிட்டால் அவனுக்கு அந்த துறையில் நிலைக்க முடியாது, அந்த துறையிலே லாபம் எடுக்க முடியாது என்ற ஒரு மனப்பதிவு எங்களிடத்தில் இருக்கின்றது. அதனால் நம்பிக்கையாக உண்மையாக வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட அந்த மக்களுக்கு மத்தியிலே ஆதரவு இல்லாமல் போய்விடுகின்றது. சில பேர் புத்தி சொல்லுவதாக ஒருவனுக்கு கெடுதியை சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படி தெரியுமா? இப்படியெல்லாம் உண்மையாளனாக இருந்தால் உன்னால் முன்னேற முடியாது, நீயும் சில இப்படி இப்படி வியாபாரத்துக்கான தந்திரங்களை செய்ய வேண்டும் என்று பிழையான வழிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல பேர் இருக்கின்றார்கள். சில பேரை பார்த்து சில பேர் பெருமையாக சொல்லுவார்கள், அவர் நன்றாக வியாபாரம் செய்ய தெரிந்தவர், எந்த ஒரு பெருமதி இல்லாத பொருளையும் பெருமதியானதாக நம்ப வைத்து யாருடையதாவது தலையில் கட்டி வியாபாரத்தை முடித்து விடுவார், அந்த அளவுக்கு புத்திசாலி, அந்த அளவுக்கு தந்திரக்காரன் என்று சொல்லுவார்கள். மதிப்புக்குரியவர்களே, அது உண்மையிலே புத்தி அல்ல, அது உண்மையிலே அடுத்தவருக்கு நலவை நாடும் நல்ல காரியம் அல்ல என்பதை நாம் நிறைய உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்க்கின்றோம் இந்த சில பேருக்கு இப்படி ஒன்று, சில பேருக்கு இப்படி ஒன்று, அவர்கள் எடுத்து வெளிநாட்டிலிருந்து வரவழைத்து விற்கக்கூடிய பொருட்களில் பொய் இருக்கின்றது அவர்களுக்கு தெரியும். எங்கோ தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் பெரிய ஒரு நாட்டின் பெயரில் அங்கு தயாரிக்கப்பட்டதாக அதிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது, இவர்களுக்கும் அது தெரியும், அது விலைதான் என்று. ஆனாலும் உலமாக்களிடத்திலே கேட்பார்கள், சைனாவில் தயாரிக்கப்பட்ட பொருள் ஆனால் யூகேயில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கின்றது, விற்கலாமா கூடுமா என்று கேட்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லும் பதில் என்ன தெரியுமா? முதலாவது உங்களது மனதை உறுத்துவதனால் தான் இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள். உண்மையிலே யுகேயில் தயாரிக்கப்பட்ட பொருளை அதே பொருளை விற்பது என்றிருந்தால் நீங்கள் யாரிடமும் கேட்க மாட்டீர்கள். எனவே கேட்கின்றீர்கள் என்றிருந்தால் உங்களுக்கு உள்ளத்திலே அது உறுத்துகின்றது, குற்ற உணர்வு உங்களுக்கு மனதிலே உறுத்துகின்றது, அதனால் தான் கேட்கின்றீர்கள். அப்படி ஒருவர் என்னிடத்தில் கேட்ட பொழுது, இது பிழையான முறை, சைனாவில் தயாரித்த பொருளை யுகே என்று அதிலே பதிய வைப்பது விலைதானே, எனவே அதை விற்பது நல்லதல்ல என்று சொன்ன பொழுது அவர் திருப்பி என்னிடத்தில் கேட்டார், அது மக்களுக்கும் நன்றாக தெரியும் என்று, வாங்குபவர்களுக்கும் நன்றாக தெரியும், யுகே மேட் என்று போட்டாலும் கூட அது சைனா பொருள் தான் என்று தெரியும் என்று சொன்ன பொழுது நான் திருப்பி கேட்டேன், அப்படி என்றால் சைனாவில் தயாரிக்கப்பட்டது என்றே போட்டுவிடலாமே என்று. ஏன் தெரியுமா? போட மாட்டார்கள், அதை பதிந்தால் அந்த பொருள் சந்தையிலே வியாபாரம் ஆகாது என்பதுதான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாமே எமது மனதுக்கு நாங்கள் ஏமாற்றிக் கொண்டு எமது மனதுக்குள் நாங்களே குறுகுறுத்துக் கொண்டு எத்தனையோ பொருட்களை விற்கின்றோம், எத்தனையோ பொருட்களை சந்தைப்படுத்துகின்றோம், பலரை நாங்கள் நம்ப வைத்து ஏமாற்றுகின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நபி அவர்கள் சொன்ன ஒரு பொதுவான பதில் இருக்கின்றது. இது கூடுமா? சிலதை பார்க்கும் பொழுதே நினைக்கின்றது இது கூடாததா இருக்கும், இது நல்லதல்ல, இது ஏமாற்று வேலையா இருக்கும் என்று எமது மனமே சொல்லும். நபி அவர்கள் பாவத்துக்கான ஒரு வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். பாவம் என்றால் என்ன?
அல் இஸ்மு மா ஹாக்க ஃபீ சத்ரிக்க. பாவம் என்றால் என்ன தெரியுமா? உனது உள்ளத்தை உறுத்தக்கூடிய ஒன்று, உனது உள்ளத்தை உறுத்திக் கொண்டிருக்கும். நீ செய்யும் அந்த வேலையை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்று நீ விரும்புவாய், மற்றவர்கள் பார்ப்பதை நீ வெறுப்பாய், மற்றவர்கள் பார்ப்பதை வெறுத்து உனது உள்ளத்தை உறுத்துகின்றதா? அப்படி என்றிருந்தால் அது பாவம் தான். எனவே நாம் எத்தனை சந்தர்ப்பங்களில் இப்படி விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஏமாற்று வேலை என்பது வியாபாரத்தில் மட்டுமல்ல, கெட்டதை நல்லதாக காட்டுவது, அசிங்கமானதை அழகானதாக காட்டுவது என்ற வேலை கல்யாண பேச்சுவார்த்தைகளிலும் நிறைய நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது, திருமணங்கள் நடக்கும் பொழுது எத்தனை ஏமாற்று வித்தைகள், எத்தனை விஷயங்களை ஏமாற்றுகள் நடக்கின்றன. குறிப்பாக கல்யாணத்துக்கு தரகர்களாக இருக்கக்கூடிய புரோக்கர்கள், அடுத்ததாக கல்யாண விஷயத்தில் ஆலோசனை கேட்கப்படுபவர்கள், இவர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏதாவது செஞ்சு யாராவது தலையில் கட்டிவிட வேண்டியதான், காலப்போக்கில் அவர்கள் சமாளித்து விடுவார்கள் என்று நினைப்பிலே அப்படி நடந்துவிடக் கூடாது. நிறைய திருமணங்கள் பின்னால் தோல்வியில் முடிவதும், பல குடும்பங்களிலே நிறைய பிரச்சனை வருவதற்குமான பிரதான காரணம் கல்யாண பேச்சுவார்த்தைகளின் போது நடந்த தில்லு முள்ளுகளும் ஏமாற்றங்களும் தான். அது தெரிய வரும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை கசக்கின்றது. ஒரு மணாலனை பற்றி, கணவனாக வரக்கூடிய ஒருவரை பற்றி பெரிதாக அவர்கள் பிரபலப்படுத்தி இருப்பார்கள், இல்லாததையெல்லாம் சொல்லி பாராட்டி இருப்பார்கள். அந்த மனிதன் அப்படி அந்த ஆண் இருப்பார் என்ற கனவுடன் அந்த பெண் குடும்ப வாழ்க்கையிலே சேர, காலப்போக்கிலே அந்த ஆண் அப்படி அல்ல என்று தெரிந்த உடனே ஏமாற்றம் அடைகின்றாள். அந்த ஏமாற்றத்தை உணரும் பெண் காலப்போக்கில் அந்த கணவனை வெறுக்கின்றாள். இதே தான் மனைவி விடயத்திலும். மதிப்புக்குரியவர்களே, ஏதாவது ஒன்றை சாதித்துவிட, ஏதாவது ஒன்றை கரையேற்றுவிட நாம் பெரும்பாலும் ஏமாற்று வேலைகளை செய்கின்றோம். அதற்கு நாங்கள் தயங்குவது கிடையாது. ஆனால் அது தற்காலிகமாக ஒரு வெற்றியாக, தற்காலிகமாக ஏதோ ஒன்றை செய்து முடித்ததாக இருந்தாலும் கூட காலப்போக்கில் அது பெரிய தோல்வியாக, அது இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக ஆகிவிடும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மோசடி வேலை, ஏமாற்று வேலை என்பது நாங்கள் வியாபாரத்தில் மட்டுமல்ல, கல்யாண பேச்சுவார்த்தைகளில் மட்டும் அல்ல, இன்னும் பலதிலே இருக்கின்றது. அதில் ஒன்றுதான், பரீட்சைகள் எழுதும் பொழுது, சான்றிதழ்கள் தகமைகளுக்காக கொடுக்கும் பொழுது, பெரிய பட்டப்படிப்பை முடித்ததற்காக, ஒவ்வொரு துறைகளிலும் சிறப்பு படிப்பை முடித்ததற்காக சான்றிதழ்கள் கொடுக்கப்படுகின்றன, பல பரீட்சைகள் நடக்கின்றன. அதில் பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வின் அருள் பெற்ற நல்ல மனிதர்களை தவிர மற்றவர்கள் பல நேரங்களிலே பரீட்சைகளில் மோசடி செய்து கொள்கிறார்கள். அதிலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? மாணவனை வழிநடத்த வேண்டிய, மாணவனுக்கு ஆசானாக இருப்பவர்களே மாணவனுக்கு பொய்யையும் இல்லாததையும் சொல்லிக் கொடுத்து குறுக்கு வழியிலே மாணவனை சித்தியடைய வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சில பேர் சில நிறுவனங்களை நடத்துவது பெரிய பெரிய பட்டமாம், பெரிய பெரிய சான்றிதழ் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பணத்தை எடுப்பார்கள். அவர்கள் அங்கு சேர்பவர்கள் தகுதியோ இல்லையோ எப்படியாவது சான்றிதழை கொடுத்து அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்து விடுவார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தரமான மாணவர்கள் உருவாக வேண்டும், தரமான இந்த உலகத்திலே அதிகாரிகள் உருவாக வேண்டும், துறை சார்ந்த நிபுணர்கள் உருவாக வேண்டும் என்பதற்கு கட்டுப்பாடுகள் அதிகமாக, அது நல்லதுதான். கடுமையான கட்டுப்பாடுகள் வர வர ஒரு புறத்தில் மக்கள் அந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் பிழையான வழிகளை கையாண்டு போலியான சான்றிதழ்கள், போலியான பரீட்சைகள் மூலமாக மக்களை அந்த பதவிகளுக்கு தகுதிகளுக்கு அனுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சில பேர் இப்படி கேட்பார்கள், என்ன படித்து பட்டம் எடுக்கும் பொழுது பரீட்சைகளிலே மோசடி களவு செய்யக்கூடாது என்று கேட்க, இது இஸ்லாம் பாடம் அல்ல, இஸ்லாத்தில் தான் அது கூடாது, வேறு பாடங்களில் அதை பேசுவதற்கு தேவையில்லை என்பது போன்று உணர்வார்கள். நாம் இஸ்லாத்தை கொஞ்சம் பிழையாக விளங்கி இருக்கின்றோம். பள்ளியிலே தொழும் பொழுது, நாங்கள் உதுவெடுக்கும் பொழுது, அல்லது இஸ்லாம் என்றே தனியாக ஒரு பாடம் எடுத்து அதற்கென்ற தலைப்பெடுத்து பேசும் பொழுது அதில் மாத்திரம்தான் இஸ்லாம் பேணப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இஸ்லாம் என்பது அருமையான ஒரு வாழ்க்கை திட்டம் சகோதரர்களே. அதற்கு முரணாக, அதற்கு பிழையாக நடக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஏமாற்று வேலை இருக்கின்றது. குறிப்பாக வியாபாரத்தில் தரமில்லாததை தரமானதாக காட்டுவது, தகுதியில்லாததை தகுதியானதாக காட்டுவதனால் நிறைய பிரச்சனைகள் வருகின்றன. பல வருடங்களுக்கு முன்னால் இங்கிலாந்திலே மாட்டுப்பண்ணைகள் நிறைய இருக்கின்றன. இப்பொழுதும் அந்த மாட்டுப்பண்ணையில் வளர்க்கப்படக்கூடிய மாடுகளை அறுத்து
அதன் இறைச்சிகளை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்வார்கள். அது அங்கே ஒரு பெரிய வியாபாரம். பல வருடங்களுக்கு முன்னால் அங்கே மாடுகளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. மாடுகளுடைய மூளையிலே ஏதோ கோளாறு ஏற்பட்டு மாட்டுக்கு பைத்தியம் என்ற அந்த நிலைமை வந்து விட்டது. அப்படியே அவர்களுடைய வியாபாரம் படுத்து விட்டது. வியாபாரத்தில் பாரிய வீழ்ச்சி, பாரிய நஷ்டம். இந்த மாடுகளுக்கு இப்படி பைத்தியம் ஏற்பட என்ன காரணம் என்று ஆய்வு பண்ணுகின்றார்கள். நிறைய ரசாயன ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. கடைசியில் என்ன முடிவு தெரியுமா? என்ன முடிவு தெரியுமா? அந்த மாடுகள் இயல்பாகவே புல்லுகளை சாப்பிட்டு புண்ணாக்குகளை குடித்து இயல்பாகவே அதை வளரவிடாமல் அவசரமாக வளர வைக்க வேண்டும். அவசரமாக சதை வளர்ந்தால்தான் அவசரமாக அறுத்து அதை இறைச்சியாக்கி அதை பணமாக்கலாம் என்ற அந்த பேராசையின் காரணமாக அந்த மாடுகள் சாப்பிடும் உணவுகளிலே பல கெமிக்கல்களை பல கெமிக்கல்களை ரசாயனங்களை கலந்திருக்கின்றார்கள். அந்த ரசாயனங்கள் கலக்கப்பட்டதன் காரணமாக அந்த மாடுகளுக்கு பைத்தியம். அந்த நேரத்திலே ஒரு சமூகவியலாளர் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் அர்த்தமுள்ள ஒரு அழகான தலைப்பை போட்டிருந்தார். ஜுனூனுல் பக்கரி மின் ஜுனூனில் பஷரி. மாடுகளுக்கு பைத்தியமாம். ஏன் தெரியுமா? மனிதனுக்கு பைத்தியம், மனிதனுக்கு பணத்தின் பைத்தியம். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை, எப்படியாவது நானும் நாலு பேரை போன்ற சமூகத்திலே பணக்காரனாக வாழ வேண்டும் என்ற ஆசை, பணத்தின் மீது இருக்கும் அளவு கடந்த அந்த ஆசை, அது பைத்தியமாகி அதே எல்லாவற்றையுமே நாசமாக்கும் நிலைமைக்கு வந்து விடுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் தானே இந்த ஏமாற்று, இந்த மோசடி. தகுதியில்லாததை தகுதியானதாக காட்டுவது, தரமில்லாததை தரமானதாக காட்டுவது. இந்த வேலையின் பாதிப்புகள் சாதாரணமானது அல்ல சகோதரர்களே. சில நேரத்திலே சில பேர் பொய் சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு சில பணிகளிலே ஈடுபடுவார்கள். கட்டடங்களை கட்டும் பொறியியலாளராக சில பொழுது வந்து விடுவார்கள். வரும் எல்லோரும் அப்படியல்ல, சில பொழுது வந்து விடுவார்கள். அவர்கள் கட்டும் கட்டடங்கள் பளபளப்பாக இருந்தாலும் காலப்போக்கில் அது இடிந்து விடும். பல சந்தர்ப்பங்களில் நிறைய உயிர்களையும் அது பலிகொண்டு விடுவதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். சில போலி வைத்தியர்களின் காரணமாக, சில பொய்யான மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களின் காரணமாக இப்படி நிறைய நிறைய பல விஷயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு மனிதனுக்கு வரும் நோய்களிலே அதிகமானவைகளுக்கு அந்த வைத்தியம் சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? சாப்பிடும் உணவுதான் காரணம். என்ன காரணம் என்றால், சாப்பிடும் உணவுகளிலே எதை நம்புவது, எதை நம்ப முடியாது என்ற அளவுக்கு எல்லாவற்றிலும் கலவை, எல்லாவற்றிலும் போலி, எல்லாவற்றிலும் ஏமாற்று என்ற ஒரு நிலைமை வந்து விடுகின்றது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏமாற்றுவது என்பது, மோசடி செய்வது என்பது இஸ்லாத்தில் முற்றாக தடுக்கப்பட்ட ஒரு விடயம் மட்டுமல்ல, அது எமக்கும் எமது சமூகத்துக்கும் பெரிய பாதிப்பை கொண்டு வரக்கூடிய ஒன்று என்பதை நாங்கள் உணர வேண்டும். எனவே எங்களுக்கு கொஞ்சமாக வருமானம் கிடைத்தாலும் சரி, நாங்கள் நியாயமாக நல்லவராக உண்மையாளராக நாங்கள் வியாபாரம் செய்வோம் என்றிருந்தால், உண்மையானவராக சமூகத்து நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்றிருந்தால், அதில் அல்லாஹ் கட்டாயமாக பரக்கத் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹு பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மோசடி செய்வது என்பது, ஏமாற்றுவது என்பது இருக்கின்றதே. இஸ்லாம் சொன்ன பரந்த ஒரு முக்கியமான குறம் இருக்கின்றது, அதுதான் அந்நசீஹா என்பது. அடுத்தவர்களுக்கு நலவை நாட வேண்டும். முடியுமான அளவுக்கு அடுத்தவர்களுக்கு நன்மை நடக்க, நலவு நடக்க நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய பொதுவான கடமையாகவும் ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டிய முறையாகவும் இருக்கின்றது. அந்த அந்நசீஹா என்ற அடுத்தவருக்கு நலவை நாடுவது என்பதற்கு முற்றிலும் முரணானதுதான் இந்த ஏமாற்று வேலைகள். நாம் ஒருவரை ஏமாற்றி அவருக்கு ஒரு மாணிக்கக்கல்லை விட்டுவிட்டோம் என்று சொல்லுங்கள், பல லட்சம் நஷ்டம் நிச்சயமாகவே அவருக்கு வரப்போகின்றது. அது தெரிய வரும் பொழுது அவர் பெரிய கஷ்டப்பட போகின்றார். அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. எமக்கு பணம் வந்தால் போதும் என்று நினைக்கின்றோம். ஒரு பொருளை விற்கும் பொழுதும் தான் அப்படி நடக்கின்றோம். ஆனால் நாம் இதை புரட்டி போட்டு பார்த்தால் புரியும், அதே வேலை எங்களுக்கு நடந்தால், நாம் பல லட்சத்தை உண்மை என்று நம்பி ஒரு பொருளை வாங்கி
அது போலியானது என்று நாங்கள் ஏமாந்தால் நாங்கள் எவ்வளவு கவலைப்படுவோம் நாம் எவ்வளவு நிர்பந்த நிலைகளுக்கு நெருக்கடிகளுக்கு ஆகுவோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் எமக்கு புரியும் ஏமாற்றுவது என்பது எவ்வளவு வலியானது எவ்வளவு கஷ்டமானது என்று மதிப்புக்குரியவர்களே அடுத்தவர்களுக்கு நலவை நாடுவது என்பதிலே அந்த விஷயத்திலே சஹாபாக்கள் எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் தெரியுமா எவ்வளவு கவனமாக இருந்தார்கள் தெரியுமா ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள் முக்கியமான ஒரு சஹாபி நபிகளார் அவருடன் கடுமையான அன்பாக இருந்தார்கள் அந்த சஹாபி ஒரு நாள் ஒருவரிடம் போய் ஒரு குதிரையை வாங்குகின்றார் அந்த குதிரைக்காரன் அந்த குதிரையை 200 வெள்ளிக்காசுக்கு விற்று விடுகின்றார் லாபமானதுதான் இவர் பணத்தை கொடுத்து எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தால் கொஞ்சம் ஓட்டி பார்த்தால் நினைத்ததை விட குதிரை நன்றாக இருக்கின்றது தரமாக இருக்கின்றது 200 திரகத்தை விட அதிகமான விலையை அதற்கு கொடுக்கலாம் அந்த மனிதனுக்கு பெருமதி தெரியாது அதனால் அந்த பொருளை குறைந்த விலைக்கு விற்று விட்டார் எனவே நாமா இருந்தால் என்ன செய்வோம் பெரிய மடையன் பெருமதி தெரியாமல் வித்து விட்டான் எமக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான் என்று வைத்துக் கொள்ளுவோம் அடிப்படையில் நாங்கள் வைத்துக் கொள்வதில் பிழையும் அல்ல ஆனால் ஜரீர் என்ன செய்தார் தெரியுமா திரும்பி அந்த மனிதரிடம் போய் உங்களுடைய குதிரை நீங்கள் நினைத்ததை விட தரமானது நான் நினைத்ததை விடவும் தரமாக இருக்கின்றது இதோ இன்னும் ஒரு 200 வெள்ளிக்காசை பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்கு பெருமதி அதிகம் என்று சொல்லுகின்றார் மீண்டும் போய் ஓடி பார்க்கின்றார் இன்னும் நன்றாக இருக்கின்றது திரும்பி வந்து இன்னும் 200 திருகம் என்று முழுமையாக 800 வெள்ளிக்காசுகளை 800 வெள்ளிக்காசுகளை கொடுக்கின்றார் விற்பவன் என்னதான் ஏமாந்து என்னதான் பொருளின் பெருமதி தெரியாமல் விற்றுவிட்டாலும் கூட அது எனது அதிர்ஷ்டம் என்று எடுத்துக்கொண்டு சும்மா இருக்கவில்லை அடிப்படையில் எமக்கு இருக்கலாம் தான் ஆனால் அந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் தெரியுமா உனது பொருளுக்கு நீ விலை சொல்லி வித்து விட்டாய் வாங்கியது எனக்கு கூடும் தான் ஆனால் எனக்கு புரிகின்றது நீ பெருமதி தெரியாமல் வித்து விட்டாய் எனவே அதை புரிந்து கொண்டு நான் பாவிக்க விரும்பவில்லை ஏனென்றால் இன்னி கது பாயத்து ரசூலல்லா அல்லன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம் நான் அல்லாஹ்வின் தூதரிடம் நான் உறுதிமொழி பெற்றிருக்கின்றேன் எதற்கு உறுதி வழங்கி இருக்கின்றேன் தெரியுமா அல்லன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவை நாடுவேன் என்று நபியிடம் வாக்கு கொடுத்து உடன்படிக்கை செய்திருக்கின்றேன் எனவே நீ தெரியாமல் புரியாமல் பெருமதி விளங்காமல் ஏமாந்து நீ விற்கும் இந்த பொருளை நான் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னார்கள் மதிப்புக்குரியவர்களே இதுக்கு மறுபக்கத்தில் நம்பவே வைத்து தெரிந்து தெரிந்து கழுத்தறுக்கும் வேலைகளை எமது எத்தனை நடவடிக்கைகளில் நாங்கள் செய்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த ஏமாற்று வேலையில் மிக மோசமான ஏமாற்று என்ன தெரியுமா நபி அவர்கள் சொன்னார்கள் மாமின் வாலின் எலிய ரஐயத்தன் மினல் முஸ்லிமீன ஃபயமூத்து வஹுவ காஸ்ஸுன் லஹும் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா யாராவது ஒரு பொறுப்பாளி முஸ்லிம்களுக்கு பொறுப்பாளியாக இருந்து முஸ்லிம்களுக்கு தலைவராக இருந்து அந்த முஸ்லிம்களுக்கு தனது தலைமைத்துவத்துக்கு கீழே இழுப்பவர்களுக்கு மோசடி செய்த நிலைமையில் அந்த தலைவர் மரணிப்பார் என்றிருந்தால் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா அல்லாஹ் நிச்சயமாகவே அவருக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்று சொன்னார்கள் அந்த பொறுப்பாளி என்பது ஒரு குடும்பத்தின் தலைவர் என்ற சின்ன அழகிலே இருந்து நாட்டின் ஜனாதிபதி வரைக்கும் எல்லோருக்குமே அது பொருந்தும் சகோதரர்களே குடும்பத்து தலைவராக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு துரோகமோ ஏமாற்றோ செய்யக்கூடாது நம்ப வைத்து அவர்களை ஏமாற்றக்கூடாது ஒரு பள்ளிக்கு தலைவர் ஒரு ஊருக்கு தலைவர் ஒரு பாடசாலைக்கு பொறுப்பாளி இப்படியே அடிக்க கொண்டு போங்கள் ஒரு அமைச்சர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் நாட்டின் ஜனாதிபதி என்றே சொல்லுங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தனது பொறுப்பின் கீழே உள்ளவர்களை ஏமாற்றி பிழைத்தார்கள் என்றிருந்தால் அந்த நிலைமையில் அவர்கள் மௌத்தாகினால் அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த ஹிஸ்ஸி என்ற மோசடி ஏமாத்து இந்த தில்லுமுள்ளு வேலைகளை செய்யாமல் இருப்பதற்கு என்ன வழி தெரியுமா முதலாவது தவக்குள் தேவை எங்களிடத்திலே அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து நாங்கள் நடக்க வேண்டும் நாம் ஹராமான முறைகளை தவிர்ந்து ஹலாலான வழிகளில் சென்றால் அல்லாஹ் எமக்கு தர போதுமானவன் என்ற அந்த உறுதி எங்களிடத்திலே இருக்க வேண்டும் அடுத்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நம்பிக்கை மட்டுமல்ல உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையக்கூடிய அந்த மனப்பக்குவம் தேவை சொத்துக்களிலே பணத்திலே பொருளிலே எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா உள்ளதை கொண்டு திருப்திப்படுவது கிடைத்ததை கொண்டு சமாளித்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய செல்வம் சகோதரர்களே அந்த உணர்வு மட்டும் இருந்தால் பேராசை வராது பெரிதாக சம்பாதிக்க குறுக்கு வழிகளுக்கு நாங்கள் ஒரு நாளுமே போக மாட்டோம் அதே நேரத்திலே உண்மையில் தான் என்றைக்குமே உண்மையான பரக்கத்து இருக்கின்றது ஏதோ பணம் அப்பொழுது வரும் போய்விடும் ஆனால் அல்லாஹ் கொடுக்கும் அந்த விருத்தி மன நிம்மதி சந்தோஷம் என்பது எல்லாம் உண்மையில் தான்
இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தெளிவை தருவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு நிவாரணத்தையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வா ஹுர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.